நம்ம எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரட்டான பன்னீர் பீஸா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ். ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ, சீஸ், ஸ்வீட் கார்ன், பொட்டேட்டோ, பன்னீர். இதை நம்ம எல்லாத்தையும் சாப் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பீஸா பன் எடுத்துக்கலாம். அதுக்கு மேல பீஸா ஸ்ப்ரெட் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஸ்லைஸ்டு சீஸை கட் பண்ணி மேல டாப்பிங் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க இன்கிரீடியன்ட்ஸ் ஒன்னொன்னு ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் மேல டாப்பிங் பண்ணிக்கலாம், அதுக்கு மேல கேப்சிகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி தேவையோ அப்படி நம்ம போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் மேல டொமேட்டோஸ் போட்டுக்கலாம். இதுல நம்ம எல்லா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிருக்கோம், அதனால நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்த்தி. ஃபைன்லி சாப்ட் பொட்டேட்டோஸ் மேல ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிரன்ச்சியா இருக்கிறதுக்காக ஸ்வீட் கார்ன் மேல ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு மெயினான இன்கிரீடியன்ஸ் பன்னீர், அதை நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ நம்ம ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல நம்ம கியூப் சீஸ ஃபுல்லா ஈவனா கிரேட் பண்ணிக்கலாம். சீஸ் எவ்வளோ கிரேட் பண்றோமோ அவ்வளோ எம்மியா இருக்கும், பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு மேல நம்ம மயனேஸ் ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பீஸாவை நம்ம ஆயில் ஃப்ரீ ஏர் ஃப்ரையர்ல பேக் பண்ணிக்கலாம். இது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. வித்தவுட் ஆயில் நம்ம இதில் குக் பண்ணலாம். நம்மளோட பீஸா ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நம்மளோட பீஸா பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா எம்மியா இருக்கு. நம்மளுக்கு எவ்வளோ சர்விங்கோ அவ்வளோ பீஸா நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மளோட எம்மி பன்னீர் பீஸா ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை அழகா பிளேட்டிங் பண்ணிக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சிக்கன் பீஸா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம்.